ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் தான் அதிக ரசிகர்கள் இருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது புள்ளிப்பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியானது பிளே ஆஃப் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணியானது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட மேட்ச் விளையாண்டாங்க, அப்போ மும்பை இந்தியன்ஸ் அணியானது 13 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும் பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கடும் போட்டி இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பவுலர்ஸ்கள்லாம் வந்து சரிவர விளையாடுறதில்ல, இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பவுலர்ஸ்களை தோனி வந்து சிறப்பாக வழிநடத்திட்டு வராங்க. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலர்ஸ்கள் வந்து இப்போ ஒரு புது சாதனையும் படைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை கலந்துகிட்ட 10 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலர்ஸ்கள் ஒரு போட்டியில் கூட நோபால் போட்டதே கிடையாது. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நடந்தது கிடையாது, இதுதான் வந்து முதன்முறை. இதனால ஐபிஎல் மேட்ச்லேயே இது ஒரு பெரிய சாதனையாக எல்லாராலும் பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.